அவரது தலையில் யாரோ கல்லை போட்டு கொலை செய்திருப்பதும் கொலை செய்யப்பட்டவர் வடமாநிலத்தை சேர்ந்தவர் என்பதும் போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் உறுதியானது ஆனால் பெயர் விவரம் தெரியவில்லை இந்த படுகொலை தொடர்பாக இன்ஸ்பெக்டரான சக்திவேல் தலைமையில் குமிடிப்பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து இரண்டு தனிப்படைகளை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர் கொலை செய்யப்பட்டவரின் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வடமாநில தொழிலாளர்கள் அதிக அளவில் வசித்து வரும் பகுதிகளில் போலீசார் கடந்த சில நாட்களாகவே இரவும் பகலுமாக தீவிரமான விசாரணை நடத்தினார்கள் போலீசாரின் அதிரடி விசாரணையில் துப்பும் தொடங்கியது இந்நிலையில் படுகொலை செய்யப்பட்டவர் ஒடிசாவை சேர்ந்த ராமச்சந்திர பத்ரு வயது நாற்பது என்பதும் தெரியவந்தது ஏலாவூரை அடுத்த சின்ன ஓபலாவூர் கிராமத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து தனியாக வசித்து வந்த அவர் ஆந்திரா மாநிலம் தாடாவில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலை ஒன்றில் தொழிலாளியாக வேலை செய்து வந்துள்ளார் அவரது நண்பர் நண்பர்தான் பீகாரைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் சர்மா வயது இருபத்தெட்டு இவர் சின்ன ஓலாபுலத்தில் உள்ள ஒரு குடும்பத்தாருடன் தங்கி அங்குள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் ஊழியராக வேலை செய்து வருகிறார் ராமச்சந்திர பத்ருவும் அவரது நண்பரான சந்தோஷ்குமார் சர்மாவின் மனைவியும் அடிக்கடி செல்போனில் பேசிக் கொள்வது வழக்கம் இது நாளடைவில் இவர்களுக்குள் கள்ளக்காதலாக மாறியதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த சந்தோஷ்குமார் சர்மா தனது நண்பரான ராமச்சந்திர பத்ருவை பலமுறை எச்சரிக்கை செய்தும் பலனில்லை சம்பவத்தின் முதல் நாள் முதல் தனது வீட்டுக்கு ராமச்சந்திர பத்ரு வந்து சென்றதை அறிந்த சந்தோஷ்குமார் மேலும் ஆத்திரமடைந்தார் இந்நிலையில்தான் திட்டம் வகுத்து நண்பரான ராமச்சந்திர பத்ருவை கடந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அன்று இரவு தனது மோட்டார் சைக்கிளில் சந்தோஷ்குமார் சர்மா கும்புடி அழைத்து வந்தார் அவருக்கு தாமரை ஏரிக்கரையோரம் உள்ள மதுக்கடை ஒன்றில் மது வாங்கியும் கொடுத்தும் உள்ளார் போதை தலைக்கேறிய நிலையில் கள்ளக்காதல் பிரச்சினை தொடர்பாக இருவருக்குமிடையே வாக்குவாதமும் ஏற்பட்டது இதையடுத்து ஏற்பட்ட மோதலில்தான் ராமச்சந்திர பத்ருவை அடித்து ஏரிக்கரையோரம் சந்தோஷ் சர்மா தள்ளியதாகவும் கூறப்படுகிறது போதையில் மயங்கி விழுந்த அவரது தலை மீது அருகே இருந்த பெரிய சிமெண்ட் கல்லை எடுத்து சந்தோஷ்குமார் சர்மா போட்டுள்ளார் இதில் ராமச்சந்திர பத்ரு சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்துள்ளார் போலீசாரிடம் சிக்கிய சந்தோஷ்குமார் சர்மா அளித்த மேற்கண்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் வடமாநில வாலிபர் கொலை வழக்கில் அவரை கும்மிடி பூண்டி போலீசார் நேற்று அதிரடியாக கைதும் செய்தனர் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டு வர முடியுன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிப்ளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி